ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு முறை காஞ்சி சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்திருந்தான் ஒரு பிரம்மச்சாரி இளைஞன் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தான் அவனை உத்து பார்த்த சுவாமிகள் நீ குளித்தலை சங்கரன் தானே சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு விசாரித்தார் உங்கள் ஆசீர்வாதத்தில் சௌக்கியமாக இருக்கேன் பெரியவா அப்படின்னா சங்கரன் அது சரி நோக்கு இப்போ என்ன வயசாகுது முப்பது பெரியவா கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படியே பிரம்மச்சாரியாக காலத்தை ஓட்டிடலாம்னு தீர்மானிச்சுட்டியாக்கும் ஆமாம் பெரியவா சரி சரி இப்போ நீ இங்கே வந்திருக்கிறதுல ஏதாவது விசேஷம் உண்டோ விஷயம் இல்லாமல் நீ வரமாட்டியே ஆமாம் பெரியவா எனக்கு ஒரு சந்தேகம் அதை நிவர்த்தி பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படியா சொல்லு சொல்லு நோக்கு அப்படி என்ன பெரிய சந்தேகம் மந்திரஜபம் சம்பந்தமான ஒரு சந்தேகம் பெரியவா மந்திரஜபம் சம்பந்தமானதுன்னா நீ ஏதாவது மந்திரஜபம் பண்ணுறியா ஆமாம் பெரியவா ஓஹோ உபதேசம் ஆயிருக்கோ ஆயிருக்கு பெரியவா உபதேசம் பண்ணியவர் யாரோ மைசூர் யக்ஞநாராயண கனபாடிகள் பெஷ் ரொம்ப வாசித்தவா என்ன மந்திரமோ சங்கரன் வாயை திறக்கிறதுக்குள்ள இரு நீ மந்திரத்தை சொல்லிடப்படாது அது ரகசியமாக உங்ககிட்ட தான் இருக்கணும் எந்த தேவதா பரமான மந்திரம்னு மட்டும் சொல்லு அப்படின்னார் உடனே சங்கரன் பரமான மூல மந்திரம் பெரியவா அப்படின்னா சரி இந்த மூல மந்திர ஜபத்தில் நோக்கு நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய சந்தேகந்தான் என்ன இல்லை பெரியவா இந்த மந்திரம் உபதேசமான இருபத்தி மூணாவது வயசுலேருந்து கடுமையாக விதிப்படி ஜபிச்சுண்டு வரேன் ஏழு வருஷமாக ஜபிக்கிறேன் பெரியவா ஆனால் ஒன்றுமே தெரியல ஒன்றுமே தெரியலன்னு இல்லை பெரியவா அந்த மந்திரம் எனக்கு சித்தி ஆகிடுதா இல்லையாங்கிறது தெரியலையே பெரியவா சுவாமிகள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இப்போ அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற அது போட்டும் நீ ஜபத்தை ஆத்மார்த்தத்துக்காக பண்ணுறியா இல்லை காம்யார்த்தமாக பண்ணுறியா ஆத்மார்த்தத்துக்காக தான் பண்ணுறேன் பெரியவா இருந்தாலும் மந்திர சித்தியாகி அந்த தேவதையோட கிருபை கிடைச்சுடுத்தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு புரியலை நீங்கள் தான் சொல்லணும் மந்திர சித்தி ஆயிடுத்தா இல்லையாங்கிறத ஜபம் பண்ணுறவா அனுபவ சித்தாந்தமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜபம் பண்ணி உபாசிக்கிற வாளுக்கு தானாக அது தெரியும் சங்கரா சங்கரன் சமாதானமால் இல்லை பெரியவா நேக்கு அனுபவ சித்தாந்தமெல்லாம் இது வரைக்கும் ஏற்படவே இல்லை ஒன்றும் புரியவும் இல்லை ஜபத்தை மாத்திரம் விடாமல் குரு சொன்னபடி ஏழு வருஷமாக பண்ணிட்டு வரேன் சித்தி ஆயிடுத்தா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியல மனசு சில நேரம் ரொம்ப ஆயாசப்படுறது பெரியவா இதை நேரடியாக தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லணும் ரெண்டு கையையும் கூப்பி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் சங்கரன் ஆச்சாரியால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் அவனோட குழப்பம் அவருக்கு புரிஞ்சுது அவனை கீழே உட்கார சொன்னார் ஆச்சாரியால் பேச ஆரம்பித்தார் பல வருஷங்களுக்கு முன்னால் ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தில் பாரதி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் பீடாதிபதியா இருந்தார் ஒரு நாள் அந்த பிராந்தியத்தை சேர்ந்த மடத்து சிஷ்யன் ஒருத்தன் சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்தான் வந்தவன் வெறும்னா வரல இப்போ என்கிட்ட நீ கேட்ட இதே கேள்வியை சுமந்துட்டு வந்திருந்தான் சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு கையில் கொண்டு வந்திருந்த கொய்யா பழங்களை சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணினா என்ன வேணும் அப்படின்னு அன்போடு விசாரிச்சார் நரசிம்ம சுவாமிகள் சிஷ்யன் பவ்யமாக சொன்னான் சுவாமி எனக்கு ஒரு மந்திரம் உபதேசமாகி ஜபிச்சுட்டு வரேன் பல வருஷமாக ஜபிக்கிறேன் அந்த மந்திரம் எனக்கு சித்தி ஆகிடுத்தானு தெரிஞ்சிக்க முடியல எப்படி தெரிஞ்சிக்கிறது சுவாமி உடனே சுவாமிகள் நீ பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக ஜபத்தை விடாமல் பண்ணிடுவா சித்தி பலனை அந்த தேவதையே தானாக அனுகிரகிக்கும் அப்படின்னு சமாதானம் சொன்னார் சுவாமிகளோட இந்த பதில் சிஷியனுக்கு திருப்தியை தரல அவனோட மனோநிலையை சுவாமிகள் புரிஞ்சின்றார் தினமும் நீ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறச்சே ஒரு மரப்பலகையை போட்டுண்டு அதுக்கு மேலே நிறைய நெல்லை பரப்பிடு அதுக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை போட்டு அதுக்கு மேலே உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பி ஒவ்வொரு நாளும் இப்படி பண்ணிண்டே வா என்னைக்கு நீ ஜபம் பண்ணுறச்சே பலகை மேலே பரப்பி இருக்கிற நெல்மணிகள் தானாகவே பொரியறதோ அன்னைக்கும் உனக்கு உன்னோட மந்திரம் சித்தி ஆகிட்டதா அர்த்தம்னார் சிஷ்யனுக்கு புரிஞ்சாலும் இது சாத்தியமான காரியமா சுவாமிகள் நம்மளை திருப்திப்படுத்த இப்படி சொல்கிறாரா அப்படின்னு குழம்பினா யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை சுவாமிகளை பார்த்து கேட்டுட்டான் குருநாதர் என்னை ரொம்ப மன்னிக்கணும் ஆசையில் தான் இப்படி பிரார்த்தனை பண்ணுறேன் குருஸ்தானத்தில் இருக்கிறவாளை பரீட்சை பண்ணுறதா நினச்சிக்கப்படாது கண்ணால் பார்க்கணும்னு ஒரு ஆசை தான் வேற ஒன்றும் இல்லை சுவாமிகள் இப்படி பலக மேலே நெல்லை பரப்பி அதுக்கு மேலே வஸ்திரத்தை போட்டு உக்காந்து ஜபம் பண்ணி நெல் பொறி அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள நீங்க அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணி இதுவரைக்கும் எப்பவாவது நெல் பொறிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற அவ்வளோதானே அப்படின்னு சிரிச்ச சுவாமிகள் உடனே அங்கேயே ஒரு பலகையை கொண்டு வர சொல்லி கிழக்கு முகமாக போட சொன்னார் அதுக்கு மேலே நிறைய நெல்லை பரப்ப சொன்னார் தன்னோட வஸ்திரத்தை அது மேலே போட்டு பத்மாசனத்தில் உட்காந்துட்டு கண்களை மூடினார் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் கூடிடுத்து சில வினாடிகள் தான் திடீர்னு பலகை மேலே பொறப்போறான்னு நெல் பொறிகிற சத்தம் லேசாக புக வேற வந்தது சுவாமிகள் எழுந்தார் நெல் மேலே போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்தார் பலக மேலே வெள்ள வெளியேறின நெல் பொறிகள் கூட்டம் பிரமிப்போட வியந்தது நரசிம்மபாரதி சுவாமிகளை கேள்வி கேட்ட சிஷியனை பார்த்தார் கேவி கேவி அழுதுண்டே நின்றுருந்தான் அவன் ஒத்தருக்கும் பேசுகிறதுக்கு வாயே வரல மகா சுவாமிகள் இந்த சம்பவத்தை சொல்லி முடித்தார் சங்கரனோட கண்களையும் கண்ணீர் பிரமிச்சு போய் நின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சங்கரன் பெரியவா நீங்கன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்க இடைமறித்த மகாஸ்வாமிகள் என்ன சங்கரா பெரியவா நீங்கள் அந்த மாதிரி பலகையில் நெல்லை பரப்பி உக்காந்து ஜபம் பண்ணி பொறிச்சு காட்டுறான்னு கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரி சிரின்னு சிரிக்க ஆரம்பித்தார் சங்கரன் சாஷ்டாங்கமாக மகாசுவாமிகளோட பாதங்களில் விழுந்து வணங்கி போரும் பெரியவா மந்திர சித்தியோடய மகிமையை இந்த அளவுக்கு நீங்கள் விளக்கி சொல்லி நான் புரிஞ்சின்றதே போகிறோம் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ நான் புறப்படுறேன் அப்படின்னு தெளிவடைஞ்சவனாக ஆச்சாரியாள்கிட்டேருந்து விடை பெற்றான் இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா நாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காம நாம் மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வரணும் நிச்சயமாக அந்த மந்திரத்துக்குரிய தேவதை அதை சித்தி பண்ணி கொடுப்பா நம்மளோட எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര